Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see information about the 2022 kids ku neenga passport apply panna poringa appadina enna mariyana procedure abindrathu dhaan detail ah indha video la namba paaka porom. First one vandu neenga kids ku passport apply pandringa appadina parents ku kandipa passport irukanum, rendu perukku irukanuma abindrathu kediyadhu. So kandipa yaarukadhu orthangalukku irukanum, 18 vayasukku keela irukkudiya yaarukku neenga passport apply panninaalum அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். அண்ட் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் ஓகே, ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா அவங்களோட பாஸ்போர்ட்ல அவங்களோட ஸ்போஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட்க்கு பாஸ்போர்ட் இருக்குன்னா ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்ல ஒய்ஃபோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கு பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேரை வந்து அவங்களோட பாஸ்போர்ட்ல வந்து ஆட் பண்ணியிருந்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்டா தேவைப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட். இப்போ வந்து ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஐடி கார்டோ இல்லைனா போனஃபைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி கிடையாது. பிலோ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆதார் கார்டு இருக்குது. இருந்தாலுமே வந்து மெயினான ப்ரூஃப் அப்படின்றது வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான். பர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பேர் வந்து கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், அட்ரஸ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸில் இருக்குன்னா நீங்கள் அதே வந்து அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரூஃபெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு பாஸ்போர்ட் இல்லை, பட் அவங்களுக்கும் அப்ளை பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் நான் வந்து சேர்த்து அப்ளை பண்ணி ஒரே இதாக வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். அப்படி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அவங்க பாஸ்போர்ட் காப்பி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரே டைமில் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போக முடியாது. ஜஸ்ட் அப்படியே வந்து அலோவ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுல டிலே இருக்கும். சில பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதுவே ஒரு பேரண்ட் வந்து அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கன்சர்ன் ஃபார்ம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் வந்து தனியாக போய் பாஸ்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ற கன்சர்ன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கிட்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு இல்லைனா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் கூட நீங்கள் விசிட் பண்ணி உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் கிடையாது, டைரெக்டாக உங்களோட அட்ரஸ்க்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய அடல்ட்டுக்கான அப்ளிகேஷன் படி வந்து இவங்களுக்கு இருக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் இல்லாமல் வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. 5 இயர்ஸ் தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ரெனுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட், அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு 1500 ருபீஸ் வந்து ஃபீ வரும். இதுவே வந்து கிட்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1000 ருபீஸ் தான் வரும். 17 வயசு அண்ட் 18 வயசில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வேலிடிட்டி வேணும் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1500 ருபீஸ் வந்து வரும். இதுதான் பாஸ்போர்ட் ஃபீ. அண்ட் இந்த ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ராட் போகிறீங்க, இல்லை ஏதாவது பர்பஸ்க்காக பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.